நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பால் கொண்டு வரும் இல்லை, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பால் கொண்டு வரும்போது பலாப்பழம் கேட்டிருந்தோம், பலா சக்கை. அப்போ அந்த சக்கை போட்டு வச்சுருக்காங்களாம், மரத்தில் இருந்து வெட்டி போட்டிருக்காங்களாம். போய் நம்ம தூக்கிட்டு வரணும். அவங்க வீடு கொஞ்சம் கீழே, நமக்கு பால் கொடுக்குறவங்க வீடு கொஞ்சம் கீழே போகணும். அப்போ ஒரு பலாப்பழம் தான் போட்டிருக்காங்களாம், அது எங்களுக்கு பகுதி, இந்த வீட்டுக்காரங்களுக்கு பகுதி. எங்கள் அப்பா மவனே, பழையும் மழையும் வந்துருச்சுங்கே, மழை வந்துருச்சுங்கே, மழை வந்துருச்சு. ஏன் முத்து வேறு அங்கே நிற்கிறாரு, ஓ பாருங்க பாவம், தங்க இங்கே நிற்கிறாரு. இதில் எப்படி தூக்கிட்டு வர போகிறோமோ தெரியலை. மலைக்கு எங்கிட்டும் போய் அட்டைக்கு நிற்கிற மாதிரி தான் இருக்க போகுது. சரி, பெருமழை வருது. இங்கே பாருங்கள், எங்கள் காலையில் வந்த வண்டியோடு இப்போ பாருங்கள், ரெண்டு நேரம் வண்டி வந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சு சீனு. சரி, ஆ பாதையை காமிச்சு காமிச்சுதான் போடுறான். இல்லை நடக்கிறதுக்கே எப்படி இப்படி தத்தக்க பத்தக்க நடக்க வேண்டியது இருக்கு எங்கள் ரோட்டில். என்ன செய்ய சரி, அப்புறம் மழை வந்துருச்சு தங்கம், என்ன பண்ண, ஒரு தின்னி பைத்தியத்தை கட்டிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் எனக்கு டவுன்ல பார்சல் வரும். போங்க போங்க, எறும்பு கடிக்க போகுது, எறும்பு மழை வருதுங்க, நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறோம். ஆமா ஆமா ஆமா. பொடி நடையா போறவரே பொறுத்துருங்க, நானும் வாரேன். வேணாமா நீ வேணா, என்ன அப்பையில இருந்து போறக்கு வேணானே சொல்லுங்க. அப்ப உள்ள கதையா இழுக்காது, கால அட்டையா இருக்கும் போது போச்சு. பிடிங்க பிடிங்க பிடிங்க, மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு, அங்க ஓடிடுவோம். இங்க பாருங்க, இது பாத்தீங்களா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா கட்டி இப்ப தாங்க பினிஷ் பண்ணிருக்காங்க. அது என்ன போ, என்னத்துக்கு கட்டுறாங்க, ரிசோர்ட் கட்டுறாங்களா இல்ல கோட்டேஜ் கட்டுறாங்களா என்னன்னே தெரியல, இப்பதான் நாங்க பாக்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா சுத்தி காடுங்க, ஃபுல்லா ஃபாரஸ்ட்ங்க. அந்த பேக்ல இருக்கு பாருங்க, அதான் அடர்ந்த காடு, யானை காடு. காட்டுக்கு பக்கத்துல வீட்டை கச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இந்த பாடு படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு பக்கத்துலதான் வீடு, ஆனா இடத்துக்கு ஒண்ணு ஒரு வேலை குறவு இருக்காது. இங்க வேலை குறைஞ்சிருக்குது, காட்டுக்கு பக்கத்துல வீடுன்னு பேருக்கு தான் இடம் எல்லாம் இல்ல, 10 லட்சம் 15 லட்சம் செண்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் வாடு, ஆனா கீழ இருந்து மேல கட்டிருக்காங்க, சரியான கீழ இருந்து மேல கட்டிருக்காங்க. திறப்புலாவுக்கு இவரத்தையும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுட்டாங்க, இன்விடேஷன்ல என் பேர்லாம் அடிச்சிட்டாங்க. ஆமா இல்ல, திறப்புலாவுக்கு நம்மள கூப்பிடுறது கன்ஃபார்ம் தானே, பக்கத்து வீடுங்கிறனால கூப்பிடாம இருக்க மாட்டாங்க, அதுக்குனாலும் கூப்பிடுவாங்க. இந்த வீடு திறப்புலாவுக்கு நாங்க தான் வரணும், நாங்க இல்லாமல் திறப்புலா நடக்காது. ஏன் தெரியுமா, இவ்வளவு உறுதியா ஏன் சொல்றேன்னா, இந்த வீட்டோட அன்னமிட்டு இடத்ததே நாங்க வாங்கி வீடு கட்டியிருக்கோம், அதனால கண்டிப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆமாப்பா, மழை நேரத்துல துணி காய மாட்டேங்குது, பாருங்க இந்த இடம் தெரியுதா, இடம் தெரியுது, இடம் தெரியுது. தம்பிய விளையாடுற கிரவுண்டுங்க இது. இதுல வந்து இதுலதான் இந்த கல்லு பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நாங்க மலரும் நினைவுகள்ல ஒரு பாகம் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டோம் பாத்தீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே, நான் வந்து உட்காந்துட்டு அப்பத்தை மட்டும் வாங்கி தின்னுட்டு எந்திரிச்சு போற மாதிரி சாண்டா ஏமாந்த மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்களா, அந்த வீடியோ இங்க வச்சுதான் எடுத்தோம். பிரகதி கேமரா போட்டு என்னடி சுத்தி சுத்தி வர்ற, இல்ல அந்த லொகேஷன் சுத்தி சுத்தி வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, முத்து வெக்கமா இருக்குது. என்ன அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க, என்ன சுத்தினாலே வெக்கப்படுறீங்க. நீ சுத்தினா தான் வெக்கம், பாக்கி யார் சுத்தினாலும் வெக்கப்பட மாட்டேன். ஓ அப்படி, ஏடி முத்த தலையில வடியுது இருங்க, ஐயோ அந்த பால் வடிஞ்சிருக்கு சட்டையில, பால் வடிஞ்சு தொடக்க வரானே பார்த்தா வீடியோல காமிக்க வர்றாரு மாதிரி. இருடி தங்க இருடி, அப்பவும் நான் சொன்னேன் கேட்டா தானே, போச்சு இப்ப முடி வெட்ட வரியுமா போயிட்டு போச்சு, சட்டை எல்லாம் ஆகி போச்சு, ஐயோ புது சட்டை. இருடி இருடி, அதுக்குதான் நான் சொன்னேன் ஒரு இலைய பறிச்சு இதுல வச்சு எடுக்கணும். இந்தாங்க அங்கேயே சொல்றது இல்லையா, எருமை சட்டை போச்சா, விட்டுங்க சும்மா, ஒட்டியாச்சுமா. இன்னி போகாது, இன்னி தூக்கி நட்ட குத்தலா தலையில வைங்க, பேக்ல இருக்கா, திரும்புங்க, முகந்தே அழகா இருக்கு, விடுங்க, ஏற்கனவே இருக்கிற வெள்ள முடியோட இந்த வெள்ளையும் கலந்தப்போ ஒன்னும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. இருக்குடி ஆனா தங்கம், நான் வீட்டுல போய் தொடச்சு எடுத்து விடுறேன், எண்ணெய் வச்சு வாங்க. எப்படி நட்டமா வச்சுக்கிட்டு வரவா, எப்படியும் வச்சுட்டு வாங்க, நீ இது ஒட்டிட்டீங்கல்ல அப்ப போகாது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதாங்க பால்கார வீடு, அந்த குவார்டர்ஸ் எல்லாம் அவங்களோட தான். அவங்களுக்கு வருமானம்னு சொன்னா அந்த பசுவை வளர்த்து, ஒரு 5-6 பசு இருக்கு, பசுவை வளர்த்து
பழைய இது அவங்ககிட்ட பழைய வீடு. இந்த வீட்டில் தான் பசுமாடெல்லாம் செட்டில் கட்டியிருக்காங்க. பழ வளர்த்து சி பசுவை வளர்த்து பாலை கொடுத்து திருப்பி கோட்ரஸில் கிடைக்கிற காசையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். ஆமாம், நீ இப்போ ஒன்றே காமிக்க கூடாது, என்னை மட்டுமே காமிக்கணும்னு பேசிக்கிட்டே வரியா? இந்த மரத்தில் ஒரு சக்கை இருக்குது, அதையும் சேர்த்து பறிச்சுட்டு போகலாமான்னு கேட்குறேன். ஆள் முழிச்சுட்டு வர்றாரு. வேறு எரிச்சலை கலப்பாக சொல்லிட்டுலாமா, இதை முதல்ல இதே ஒன்று பழுக்கலையாங்க, இதை கொண்டே பழுக்க வச்சு தான் திங்கணுமா. இதே இந்த மேட்டில் தூக்கிட்டு வர்றது எப்படி இருக்குது? தூக்கிட்டு வர பேசல, அதை ரெண்டு பேருக்கு இதை முதல்ல தின்னும் தீரேன். அதுக்கு பலாப்பழம் நவாப்பழம் ஆனை திங்கிறது எல்லாமே எங்கள் வீட்டு சாந்தா மேடம் சாப்பிடுவாங்க. என்ன பொறுத்த வர காவியம் வச்சோடு வச்சேனே என்னமோ காப்பாத்தி காப்பாத்தி வச்சேனே நெஞ்சோடு. போமா நீ சொல்லிவிட்டு, நீ நல்ல பயங்கர தப்பு தப்பா பாடாம. ஆமா, நாங்க பாட்டெல்லாம் ரீல்ஸ்ல பக்காவா பாடுவோங்க. தூக்கிட்டு வர்றேன் பின்னாடி, அங்க போய் வச்சதுக்கு அப்புறம் தெரியும் பின்னாடி பாலா ஊத்தி கொஞ்சம் ஊத்தி இருந்துச்சு, தொடச்சிட்டேன். இப்ப ஊத்தல வாங்க. சரி போ போ, நட நட நட. ஏன் முத்தே தூக்கி சொருகிக்கிட்டு போங்க. எப்படியே தூக்கி சொருங்க, இங்க துவைக்க முடியாது. சரி பாதி இன்னும் நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு வெட்டிக்கிட்டு வர வேண்டாம், இங்கனே வச்சு இவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போவோம். திருப்பி இல்லைன்னா அங்கிட்டு இருந்து தூக்கிட்டு வரணும். அவங்க வச்சிருப்பாங்க கத்தி. நல்லா வித்து பாருங்க. ஒரு வியாபாரி நீங்க இப்ப பலாப்பழ வியாபாரி நீ பேசுறது அங்க அவங்களுக்கு காது அடைச்சிருக்கும் நேரம். வெரி குட். அப்படியே நீ யாருங்க கைடி, ஒரு காலை மிதிச்சு கட்டிதாங்க செருப்பு கழட்டிட்டு. அப்ப கிட்ட போகாது. பழுத்துட்டு இல்ல, பச்சை மூக்கலன்னு தானே சொன்னாங்க. மூத்து இருக்கு, நீங்களும் புழுக்கலே உண்டா குழு இல்லேஜி. நான் பழுப்பிக்கேனா? அப்போ பறஞ்சு இல்லை, தாழ ரோட்டு கூடி போய் பின்ன இந்தாக்க நான் அவர் வெட்டியலே தருவலு. நம்மளும் எடுத்துட்டு வந்து இல்லையா, அதுவும் மோச்சலே இங்கிட்டு கொண்டு வந்து தானு வரஞ்சா. நாளத்தைக்கு மூக்குனா வரேன், முகத்தை தள்ளி வச்சுக்கோங்க. இல்ல என்ன சக்க பழுக்கல மதுரை இல்ல, நாளத்தைக்கு வரும். என்ன சரி சேச்சி, அதை எடுத்து வச்சோ நாங்கள் போட்ட. எங்கண்ணா அது சார லேச்சி, அயலொக்கக்காரானங்கில அங்கனக்க வேண்டே. இல்லைண்ணா எந்தாலும் ராஜெட் அவட போயதும் அதுக்கு எடுத்ததா முத்த. அது ஒரு கவரில் மேலே போட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு ஈச்சை முக்காம அப்படியே வைங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா ஈ ஈச்சை உட்காந்துரும். எடுக்கிறேன், முத காலு கழுவு போங்க. போங்க போறேன். போது ரொம்ப கிழிச்சு விட்றாதீங்க. பாரு என்னமோ பண்றாங்களே அம்மா அப்பாவும். அம்மாவும் அப்பாவும் பண்றாங்க. ரைட்டு, ஓகேடி தங்க. அத தூக்கி எங்க வைக்கிறீங்க? எங்க வைக்கணும்? நம்ம வெளியில ஸ்டாண்ட்ல வச்சு ஆணை வந்து தின்னுட்டு போயிருமா? என்னடி தங்கம், எங்கடி தங்க வைக்க போற?